அனைத்து தமிழ் மக்களுக்கும் மாராசி விளாக்ஸ் நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். ஹாய் ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மாராசி விளாக்ஸ். நம்ம ஸ்டோருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டர் வந்திருந்தாரு. அவர் பேர் வந்து அஜித் குமார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பின்னர் தெரியுதுங்களா, லாம்பரட்டா. ஸோ இந்த லாம்பரட்டாவில் கம்ப்ளீட் ஆல் இண்டியா ரைட் போயிட்டுருக்காரு. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டான ஒரு விளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஏ டு விசிட் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அடுத்தது லடாக் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன பைக் ஓட்டுறீங்கன்றது முக்கியம் இல்லை, இலக்கு ஒன்று தான் வந்துட்டு முக்கியம். ஸோ அந்த இலக்கை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் எந்த பைக் வேணாலும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். அதற்கு அஜித்குமார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பைரிங் பர்சன். ஸோ அவருடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இப்போ கேட்கலாம். இந்த லாம்பரட்டா பார்த்தீங்கன்னா 1964 மாடலுங்க. இந்த லாம்பரட்டாவை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு இவர் வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு, இன்க்ளூடிங் 5 யூனியன் டெரிட்டரிஸும் கவர் பண்ணுறாரு. ஸோ இவருடைய சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலல் ட்வின்ஸ். ஸோ நம்ம மட்டும் வளர்ந்தா போதாது, நம்ம கூட இருக்கவங்களும் வளர்த்து விடணும். அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி. ஸோ அவர் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இவர் வண்டியில் என்ன பண்ணியிருக்காருன்றதை ஃபஸ்ட்டு காமிச்சிட்றேன். எனக்கு இந்த கலர் கோட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு உள்ளே வந்தோடனே அவர் சொன்னார், உங்கள் கடைக்கும் இந்த நம்பருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, மதராசி விளாக்ஸ் அப்படின்னாரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த லாம்பரட்டாவை அழகாக இந்த இதெல்லாமே அப்படியே ஒரிஜினாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹாரன் ரூட்ஸோட ஹாரன் கீழே போட்டிருக்காரு. மினி ஃபாக் இந்த இடத்துல போட்டிருக்காரு. அண்ட் இதற்கே மேனுஃபேக்சர் பண்ணி இது வந்து நம்ம யூஷுவலாக ஹிமாலயன் மாதிரி வண்டிகளுக்கு கிராஷ் கார்டுக்கு யூஸ் பண்ணுற இது. ஸோ அதை அழகாக வெல்டு பண்ணி ஜிபிஎஸ் மவுண்ட் அவங்களாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆயில் 2-stroke இல்லையா, ஸோ அதனால் இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாமே உள்ளே வச்சிருக்காரு. அண்ட் கீ ஸ்லாட். ஸோ மிரர்ஸ் வந்து திஸ் ஷுட் பி ஷைனோட மிரருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஓகே, ஷைனோட மிரரு. அண்ட் டாப் பாக்ஸ். ஸோ இந்த டாப் பாக்ஸை வந்து பின்னாடி சீட்டை கழட்டிட்டு அழகாக பாருங்களேன். ஸோ இதுக்குன்னே வந்து எஃபர்ட் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு சீட்டு, பவுன்சி சீட்ஸ். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டயர்ஸ், அவருடைய லக்கேஜ் எல்லாமே இதில் வந்து கேரி பண்ணுறாரு. ஸோ இப்போ வந்து அஜித்குமார்ட்டையும் கேட்போம், என்னென்ன பண்ண போகிறீங்க, ஸோ எதுக்காக இந்த ரைடு போகிறீங்க, அது எல்லாமே வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு மாராசி மோட்டார் ஆக்சரீஸ் சேலம். இவ்வளோ எஃபர்ட் எடுத்து என்னை மீட் பண்ண வந்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆல் இண்டியா ட்ரிப், 1964 மாடல் லாம்பரட்டா எடுத்துக்கிட்டு ஆல் இண்டியா ட்ரிப் ப்ளஸ் 5 யூனியன் டெரிட்டரியும் கவர் பண்ணும் அப்படின்றதில் போகிறீங்க. நான் இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்து சேவ் விண்டேஜின்ற ஒரு காஸ்க்காக நான் பண்ணுறேன். ஸோ நம்ம விண்டேஜ் வெஹிக்கிள்ஸையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணோம். ஸோ அதனால் வந்து விண்டேஜ் வண்டியில் மெயினாக நான் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து தெரியணும். ஸோ ஓகே, இதெல்லாம் இருந்துச்சு நம்ம அடுத்து முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்துச்சுன்னு தெரியணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய மோட்டோ விலாகர்ஸ் வந்து விண்டேஜ் வண்டியில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதில் நான் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்றதுனால இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இன்னொரு வண்டியும் இருக்குது, ஸோ அதுலேயும் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆல் இண்டியா பண்ணுறத இதில் பண்ணணும், இருக்கிறதுலே ஓல்டு வெஹிக்கிளில் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இதில் பண்ணுறேன். நான் வந்து இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம உபயோகிக்கிற வண்டி வந்து முக்கியமே கிடையாது. நீங்கள் எந்த வண்டியில் வேணாலும் பயன்படுத்தலாம், ஆனால் நீங்கள் போகும் இலக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதற்கு உதாரணமாக 1964 மாடலில் லாம்பரட்டாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆல் இண்டியா ரைட் போகிறதே ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஓகே, ரெண்டாவது, இப்போ இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூட் கம்ப்ளீட்டாக சூட் பார்த்த உடனே என்னப்பா ரேஸு கிளம்பிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த மாதிரி கியர்ஸ் நாங்கள் வந்து போட்டு ரைட் பண்ணுறது வந்து ரேஸ் ஓட்டுறோம் அந்த மாதிரி சைடே கிடையாது. அது டோட்டலாக வேறு, இது டோட்டலாக வேறு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்கு தான். ஸோ ஆப்வியஸாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ வர ஜென்ரேஷன் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. பட் நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்த்தோன்னே ரேஸ் ஓட்டுறாங்க, எங்கே ரேஸ் போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இது ரேஸுக்கே சுத்தமாக கிடையாது, நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா நாளைக்கு நம்ம நிம்மதியாக ஓட்டினோம்னா, இன்றைக்கி நம்ம சேஃப்டியாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு அடுத்து நம்ம வண்டியில் போய் கை வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக தான் நம்ம இவ்வளோ சேஃப்டியாக வண்டிக்கு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, சேலமில் இல்லை சேலம்லேன்னு இல்லை, இந்தியாவிலே திருப்பி வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த வேவாத வெயிலில் என்ன வேண்டுதல் ஐயா, கொஞ்சம் புரிஞ்சுங்க ஐயா, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நிச்சயமாக வந்து எங்களுடைய எலும்பை நாங்கள் சேவ் பண்ணிக்கணும், எங்களுடைய கபாலத்தை நாங்கள் சேவ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல் சூட் போட்டு ஓட்டுறமே தவிர, நிச்சயமாக லாம்பரட்டாவை எடுத்துக்கிட்டு, அதுவும் 1964 மாடல் லாம்பரட்டாவை எடுத்துக்கிட்டு 30 கிலோமீட்டர் ஆகிறது மேலே போக முடியாது, கரெக்டுங்களா? இதில் வந்து ரேஸ் சரி விட்டுருங்க. ஸோ அதனால் இது வந்து ரேஸ் அண்ட் டைவ்ஸ்னு சொல்லாதீங்க, இது வந்து ரைடு. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன்ஸுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 150 சிசிக்கு மேலே தான் வந்து வண்டிகளே வாங்க விரும்புகிறாங்க.
அந்த பழைய விண்டேஜ் எல்லாம் சேவ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அந்த விண்டேஜே சேவ் பண்ணுறாங்க நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு 25-26 வயது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யங்கர் ஜென்ரேஷனில் உங்களுக்கு எப்படி இந்த ஒரு விண்டேஜ் சேவ் பண்ணி இந்த வண்டியை ஓட்டணுன்ற ஒரு ஊண்டுதல் எப்படி கிடைச்சிது? ஸோ ஃபஸ்ட்டு அதோட ஸ்டோரி ஆக்சுவலாக பெருசு, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி. ஸோ என் அப்பா வந்து இனிஷியலாக வந்து எனக்கு 19 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு ஆர்எக்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஸோ எல்லா பசங்களுக்கும் ஆர்எக்ஸ் வாங்கி கொடுத்தா வீட்டில் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஆனால் என் அப்பா அதில் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் விண்டேஜ் வண்டி மேலேயே அப்படியே க்ரேஸ் ஆகி வந்துட்டேன். ஸோ எவ்வளோ லேட்டஸ்ட் வண்டி இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு க்ரேஸ் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதில் ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும், இதில் ஒரு எந்த கிடைக்கும். ஸோ நம்ம ரோட்டில் போனால் நம்மளை பார்க்க ஒரு அட்டென்ஷன் சீக் ஆகிறதா இருக்கட்டும், ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ லேட்டஸ்ட் வண்டியில் என்ஜாய் பண்ணலாம், பட் இதில் கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம என்ஜாய் பண்ண முடியும். உங்களுடைய ரைடை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். நான் முன்னாடி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்கள் யார் என்னன்றது. ஸோ நீங்கள் சுருக்கமாக எந்தெந்த இடத்துக்கு கவர் பண்ண போகிறீங்க, வாட்ஸ் தி கம்ப்ளீட் பிளானிங் அண்ட் எவ்வளோ நீங்கள் இதுக்கு செலவழிக்க போகிறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். செலவு வந்து கண்டிப்பாக வீட்டில் வீடியோ பார்ப்பாங்க. ஸோ செலவு பற்றி ஓர வச்சிடலாம். ஸோ ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி பிளான்னா, ஆக்சுவலாக வந்து நான் 28 ஸ்டேட்டும் ப்ளஸ் 5 யூனியன் டெரிட்டரிங் சொன்ன மாதிரி கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா முடிச்சுட்டேன், பாண்டிச்சேரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் டுவர்ட்ஸ் கர்நாடகா வந்து போயிட்டுருக்கேன். ஸோ பேலன்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஸ்டேட்னா ஸ்டேட்டோட பார்டர் டச் பண்ணல, ஸ்டேட்டோட எல்லா கேபிட்டலும் டச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேபி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் முன்னாடியே ரெடி ஆகிட்டேன்னா அந்தமான் நிக்கோபார், லட்சதீப் இந்த மூணுமே பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஸோ இதே வண்டியில் ஓகே. எனக்கு இன்னொரு கடைசி ஒரு கேள்வி, ஏன்னா இப்போது அந்த 2-stroke இன்ஜின்ஸை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெல்லியில் இன்றைக்கி காலையில் என் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு 300 இருக்குது, தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, மூச்சரைச்சி செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காமிச்சிது. இப்போ டெல்லி மாதிரி இடத்துல நீங்கள் எப்படி இந்த வண்டியை எடுத்துகிட்டு மேனேஜ் பண்ண போகிறீங்க, எப்படி இந்த கேபிட்டலில் தொட போகிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா இன்னும் அதை பிளான் பண்ணலை. ஸோ இன்பிட்வீன் போகும்போது தான் எனக்கு அதை பற்றி தெரியும், ஏன்னா நான் வந்து இதெல்லாம் பெருசாக ப்ரிப்பேர்டாக இல்லாமல் தான் கிளம்புனேன். ஸோ பொல்யூஷனாக எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டியில் அந்தளவு பொல்யூஷன் கிடையாது, ஏன்னா சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ அதனால் அலோவ் பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் தான். ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த சேவ் விண்டேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்தியா முழுக்க 5 யூனியன் டெரிட்டரிஸும் சேர்த்து கம்ப்ளீட்டாக பார்டர்ஸை டச் பண்ணி வரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் எங்கள் ஸ்டோர் வந்தது என்ன சந்திச்சதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுடைய ரைட்ஸ் வந்து மேலும் மேலும் வளரணும், எங்களால் முடிந்த வரை உறுதுணையாக இருப்போன்றதில் மாற்றுக்கருத்தில்லை. தேங்க்யூ ஸோ மச்.